வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி இல்லையா? அதுக்கும் பல லட்சம் வருஷங்கள் முன்னாடியே வந்து தோன்றி மாஸ்டர் ஆஃப் சர்வைவர்ஸ் அப்படின்னு பேர் வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா. நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா பல லட்சம் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சில கெட்ட பாக்டீரியாக்கள், பல கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19th செஞ்சுரியில் பல லட்சம் உயிர்களை வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காவு வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியாவை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பெட்ரிடிஷ்னு சொல்லுவாங்க, அந்த பெட்ரிடிஷில் தான் வந்து இந்த பாக்டீரியாவெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த பெட்ரிடிஷை வந்து ஒரு நாள் வச்சுட்டு ஊருக்கு போயிருக்கப்போ என்ன பண்ணார், ஊர்லேருந்து திரும்பி வர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த பெட்ரிடிஷில் பாக்டீரியா வளர்ந்த இடத்த சுற்றி ஒரு பச்சை கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பாக்டீரியாவும் செத்துருச்சு. அப்போ தான் என்ன நோட்டீஸ் பண்ணார், இந்த ஃபங்கஸ் அதாவது பூஞ்சை அது என்ன பண்ணுச்சு, அது வளர்கிறதுக்காக அதை சுற்றி வளர்ந்த பாக்டீரியாவை அதிலிருந்து ஒரு கெமிக்கல் வெளியில் அனுப்பி அந்த பாக்டீரியாவை பூரா கொண்டுடுச்சு. ஸோ இந்த கெமிக்கல் தான் வந்து பென்சிலின். இந்த பென்சிலினை கண்டுபிடிச்சது வந்து மெடிசன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பல வாரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதனால் வருடத்துக்கு வருடம் பல லட்சம் உயிர்களை வந்து இதனால் வந்து காப்பாற்ற முடிஞ்சது. இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு அதோட செல் வால் அதை வந்து டீஜெனரேட் பண்ணியோ இல்லை அதை வந்து உற்பத்தி பண்ண விடாமல் தடுத்தோ இந்த பாக்டீரியாவை வந்து கொல்ற ஆற்றல் கொண்டது. சரி, இப்போது இந்த ஆன்டிபயோட்டிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த பாயிண்ட்டு. இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு லைஃப் சேவியர் மெடிசன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து அண்ணாச்சி கடையில் போய் சக்கரை வாங்குற மாதிரி நம்ம வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் போய் டாக்டர் ஏற்கனவே எழுதி கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணுறதுனால என்ன விளைவுகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரியாமையே நம்ம ஒரு சூப்பர் பாக்டீரியாவை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போது இந்த பாக்டீரியாவுக்கு நான் என்ன சொன்னேன், ஆன்டிபயோட்டிக்கை நம்ம எடுக்கும்போது அது அந்த பாக்டீரியாவை கொல்லுதுன்னு சொன்னேன். ஸோ நான் சொன்னேன் இது வந்து மாஸ்டர் ஆஃப் சர்வைவர்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணுனா ஒரு சில பாக்டீரியா 1-2 இந்த ஆன்டிபயோட்டிக் கிட்டே இருந்து தப்பிச்சிருது பார்த்தீங்களா. அந்த தப்பிச்ச பாக்டீரியா என்ன பண்ணும், இந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும். அதாவது இந்த மருந்தை இன்னொரு வாட்டி எதிர்கொண்டால் அதால் வந்து அதை சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் ஆன பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் ஆகிடும். அதாவது இனிமேல் கொண்டு அந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து அந்த பாக்டீரியா மேலே வேலை செய்யாத அளவுக்கு, ஏன்னா அது இன்டெலிஜென்ட் இல்லை. அதனால தான் அதை வந்து மாஸ்டர் ஆஃப் சர்வைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாவில் 2 வகையான டிஎன்ஏ இருக்குது. ஒன்று வந்து குரோமோசோமில் இருக்குது, இன்னொன்று வந்து பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்குலரான டிஎன்ஏ ஒன்று இருக்குது. இந்த பிளாஸ்மிட் வந்து ஒரு பாக்டீரியாவும் இன்னொரு பாக்டீரியாவும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற போது கூட அந்த பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும், இந்த இம்யூனிட்டியை வந்து இது எப்படி அந்த இம்யூனிட்டியை அக்வயர் பண்ணிச்சோ அந்த இம்யூனிட்டியை மற்ற பாக்டீரியா அதோட கம்யூனிட்டிக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை உருவாக்கிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மறதி தான் தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது உலகத்துக்கே அப்படி தான். மறதி தான் வந்து ஒரு பெரிய வியாதி. ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிற வரலாறு தெரியாமல் அதை மறந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்கை எப்படி ஒரு சேவியராக, லைஃப் சேவியராக யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி இல்லாமல் தாறுமாறாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து நிறைய அளவில் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மட்டும்தான் வந்து பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா
இல்லை. இன்னொரு மெயின் பிரச்சனை ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடை இண்டஸ்ட்ரி, இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல நிறைய அனிமல்ஸை வந்து வளர்க்குறாங்க. இப்படியே அந்த சின்ன இடத்துல நிறைய அனிமல்ஸை வளர்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அனிமல்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இந்த ஃபார்மை நடத்துகிறவருக்கு வந்து பெரிய லாஸ் ஆயிரும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த தீவனங்களில் அந்த ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் கொடுக்குற தீவனங்களில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை கலந்து அதுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்கை கலந்து அது கொடுக்கறதுனால அது வந்து ஃபுட் சைக்கிளில் நம்ம அதை கன்சியூம் பண்ணுறப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா நம்ம வழியாக மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியல் மருந்தை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அட்மிட் ஆகிறவங்களுக்கு இந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல அந்த பாக்டீரியல் இந்த ஆன்டி பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவும் அதிகமாக இருக்கும், அங்கே இன்ஃபெக்ஷனும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஐசியூவில் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகாது. அதனால் வந்து அந்த மருந்துக்கு வந்து பெருவாரியான பாக்டீரியாக்களை அழிக்கிற சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் பேர் தான் வந்து கொலிஸ்டின். லேட்டாக ஒரு 2015 கிட்ட போல் என்ன ஆச்சுன்னா, சைனாலேருந்து அகேன் நமக்கு ஒரு பேட் நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாக்டீரியா வந்து இந்த கொலிஸ்டினுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நியூஸு. எப்படிரா நம்ம வந்து இப்படி சீக்ரெட்டாக வச்சுருந்த ஒரு மருந்து, நம்ம ஃப்ரண்ட்லைன் ஆன்டிபயோட்டிக்கு ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மருந்தாச்சு, இது எப்படி வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு தேடி பார்த்தா, இந்த சைனாக்காரங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிக் ஃபார்ம், அதாவது அந்த பிக் ஃபார்மில் இந்த பன்னிகள்லாம் வந்து வளர்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பன்றிகளுக்கு இந்த கொலிஸ்டின் ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த பன்றிகளில் ஒரு உட்கொண்ட மனிதர்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து உள்ளே போய் அதுக்கப்புறம் அதான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தொழில்நுட்பமும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு நோய் பரவலும் வந்து அதிகமாகும் இல்லையா. அதே மாதிரி வந்து அந்த பாக்டீரியாவும் வந்து உலகம் பூரா வந்து பரவிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் ஒன்று வந்துருச்சு, தேர்ட் ஜென்ரேஷன் ஒன்று வந்துருச்சு, ஃபோர்த்து ஜென்ரேஷனே இப்போ வந்துருச்சு. ஏன்னா வந்து எல்லா பாக்டீரியாவும் வந்து ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிக்கிட்டே வருது. இன்னும் கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு சாதாரண சளி பிடிச்சி ஒரு ஃப்ளூவாக இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வந்து காமன் கோல்டாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து வைரஸ்னால் வர்ற சில இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கூட நம்மளாக வந்து அதை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றது. ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனே இல்லை, அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் வந்து ஆல்ரெடி இருக்க ஒன்று ரெண்டு பாக்டீரியா அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அந்த ஆன்டிபயோட்டிக்கு அது ரெசிஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையாலுமே ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்கை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வேலை செய்யாது. இது போல் பல நோய் கிருமி, இந்த டிபி உட்பட பல நோய் கிருமிகளுக்கு வந்து இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து பல வரியாக வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து அட்டையில் சிகப்பு கலரில் ஒரு கோடு போட்டுருக்கோம், ரெட் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த மாதிரி மெடிசனை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி சாப்பிடாதீங்க. எடுத்த உடனே எப்படின்னா, இந்த கொசு அடிக்கிறதுக்கு AK-47 எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனுக்கு வந்து போய் உடனே வந்து ஏற்கனவே நான் இந்த மாதிரி வந்தப்போ டாக்டர் வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரு, இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்கள் உடம்பு அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ட்
ரெசிஸ்டன்ட் ஆகிடும். நாளப்பின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் உண்மையான நேரத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்போ உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லி கொடுப்பாரு, 4 நாள் 5 நாள் ஒரு கொடுத்தாருனா இந்த டோஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, பாதியிலே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 நாள் அந்த ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிடும் போதே உங்கள் உடம்புல இருக்க பாதி பாக்டீரியா செத்துரும். ஸோ மீதி பாக்டீரியா கொஞ்சம் இருக்கும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் டோஸை நிறுத்திட்டீங்கன்னா மிச்சம் இருக்க அந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணும், ஏற்கனவே அந்த மருந்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் டைம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமல் கூட போயிடலாம். ஸோ என்ன இதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா பின்னான ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போது இந்த வந்து லாஸ்ட் லைன் இந்த மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்குக்கும் அகேன்ஸ்டாக ஒரு பாக்டீரியா வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த பாக்டீரியாவை தான் வந்து நம்ம சூப்பர் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்ச்சஸ், ஸோ அறிவும் வளருது, விஞ்ஞானமும் வளருது, தொழில்நுட்பமும் வளருது, அறியாமையும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நம்ம. இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சொல்கிறேன், இந்த கொரோனா டைமில் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் என்ன ஏது அப்படின்னு கூட தெரியாமல் சாதாரண சளி பிடிச்சதுக்கு ஐயோ டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி சாப்பிட்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துலேயே வந்து இன்னும் சில நாடுகளுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து ரீச்சிலே இல்லாத ஒரு மெடிசனாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இல்லைன்னா ஒரு சில வளர்ந்த கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப மலிவாக கிடைக்கிது. சும்மா சாதாரண ஒரு விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக வந்து ஆன்டிபயோட்டிக் மாறிடுச்சு. ஸோ இதை வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இதனால் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் இறந்து போகிற குழந்தைகள் வந்து வருஷத்துக்கு 600,000 கிட்டத்தட்ட 600,000 குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் இறந்து போகிறாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து இந்த பாக்டீரியல் பரவுறதுக்கான தளமாக இருக்குது. அதனால தான் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கிட்டே கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது, கையை நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபார்மில் இந்த கோழி தீவனம் ஆட்டு தீவனத்திலெல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக்கை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கால்நடைகளுக்கு வந்து உங்கள் சுய லாபத்துக்காக இந்த மாதிரி பண்ணி இன்னும் வந்து இன்னும் இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது மனித இனத்துக்கு பெரிய கேடாக வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக்கை பற்றி நல்ல விதமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Okay.